உழவன் மகன்யர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தர்மபுரியில் இருக்கக்கூடிய தக்ஷிணாமூர்த்தி போல்ட்ரி ஃபார்முக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1500 மேற்பட்ட வான்கோழி தாய்கோழிகளை வச்சு முட்டைகள் எடுத்து இன்குபேட்டர் மூலமாக ஒரு நாள் குஞ்சுகளாகவும் ஒரு மாத குஞ்சுகளாகவும் உற்பத்தி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. வான்கோழி மட்டும் இல்லாமல் எல்லா வகையான கோழி குஞ்சுகளும் இவங்கக்கிட்ட ஒரு நாள் குஞ்சுகளாகவும் ஒரு மாத குஞ்சுகளாகவும் கிடைக்கும். வான்கோழி வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய லாபம் வேறு எந்த ஒரு கோழி பண்ணையிலையும் கிடைக்கிறதில்ல. அதே நேரத்தில் வான்கோழியோட மார்க்கெட்டிங்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்லாவே இருக்குது. ஆனால் இதை வளர்க்குறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சிரமமான ஒரு விஷயந்தான். அதுலேயும் வான்கோழி வளர்த்து அதுலேருந்து குஞ்சுகள் உற்பத்தி பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். பட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் கிடைக்கக்கூடிய லாபம் வேறு எந்த ஒரு பண்ணையிலையும் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்காது. ஸோ அதனால் இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா வான்கோழி வளர்ப்பை எப்படி பண்ணுறது, அதுலேருந்து எப்படி குஞ்சுகள் உற்பத்தி பண்ணி விற்பனை பண்ணுறது, வான்கோழி வளர்ப்புக்கு எந்த அளவுக்கு செலவு பண்ணால் எந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற வான்கோழி வளர்ப்பு பற்றின முழுமையான தகவல்களை இவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கங்க. வணக்கம் சார். முதல்ல உங்களோட பேர், அதுக்கப்புறம் நம்மளோட ஃபார்ம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுங்க சார். என் பேர் வந்து மாதேஷுங்க. தக்ஷிணாமூர்த்தி போல்ட்ரி ஃபார்ம்னுட்டு தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குங்க. தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் காளையக்கன்னூர்னு ஒரு வில்லேஜ், அங்கேயும் இருக்குது ஜெயம் காலேஜ்னு ஒரு வில்லேஜ், ரெண்டு தாலுமே நம்ம ஃபார்ம் இருக்குங்க. சரி, ஓகேங்க. இப்போ நம்ம ஃபார்மில் வந்து என்ன நல்லா பண்ணிட்டுருக்கீங்க? நம்ம ஃபார்மில் கருங்கோழி, வான்கோழி, கின்னிக்கோழி, டர்க்கி ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் இந்த ஃபேன்சி கோழின்னு பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் அசில் நாட்டிகள், அசில் கிராஸ் நாட்டிகளும் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது சிக்ஸாக சேல் பண்ணுறீங்களா? டே ஓல்டு சிக்ஸ்லேருந்து மந்த் ஓல்டு பெருசு மீட்டுக்கு வரையுமே சேல் பண்ணிகிட்ருக்கோம். சரி, ஓகேங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு பதிவில் வந்து கருங்கோழி வளர்ப்பு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப அற்புதமாக சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வான்கோழி பண்ணிகிட்ருக்கீங்க. நானும் நிறைய வான்கோழி பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். பெரும்பாலும் யாரும் வான்கோழி மீட்டை எனக்கு தெரிஞ்சு பெருசாக விரும்புறதில்ல. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் பெருசாக மார்க்கெட்டும் இல்லை. ஸோ இந்த மாதிரி வான்கோழி வளர்ப்பு பண்ணுறது நல்ல லாபகரங்களா? வான்கோழி சார் மெயினாக வந்து மீட் பர்பஸ் தான் சார். பிரியாணிக்கோசரம் அதிகமாக வாங்குவாங்க. அப்புறம் இன்னொரு பர்பஸ் பார்த்திங்கன்னா பாதுகாவலன், ஒரு தோட்டம் இருக்குன்னா அந்த இடத்துல ஒரு 10 வான்கோழி வாங்கி விடுவாங்க. அது ஒரு நாளைக்கு 4 கிலோ 5 கிலோ வரும்போது அது பிரியாணி பர்பஸ் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து மார்க்கெட்டிங் இருக்குது சார், மார்க்கெட்டிங் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஃபெஸ்டிவ் டைமில் அதிகமாக மூவ் ஆகும். தீபாவளியிலேருந்து கிறிஸ்துமஸ் வரையுமே நல்ல மூவ்மெண்ட் இருக்கும். சரி, ஓகேங்க. ஸோ வான்கோழியை வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய பேர் மெய்ச்சல் முறையில் பார்த்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு ஷெட்டுக்குள்ளே வச்சு பண்ணிகிட்ருக்கீங்க சார்? இது வந்து இப்போ ஒரு 2 மந்த் வரையும் ஃபார்மில் இங்கே ஷெட்டுக்குள்ளே வச்சு வளர்ப்போம். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா சுத்தீரும் பென்சின் போட்டு மேய்ச்சல் விட்டுருவோம். மேய்ச்சல் விடும் போது எந்த ஒரு செடி கூட எதாக இருந்தாலும் வான்கோழி சாப்பிடும். வான்கோழி வந்து நேச்சுரல் தான் அதிகமாக விரும்பி சாப்பிடும். இயற்கை பூச்சி புழு எந்த ஒரு செடியுமே விடாது. வெளியே வந்து புல் மேய்ச்சல் தான் அதிகமாக சாப்பிடும். நாங்கள் ஒரு 2 மந்த் மட்டும் இது மாதிரி பண்ண முறையில் வச்சு அதுக்கான ஃபீடெல்லாம் கொடுத்து வளர்த்துட்ருப்போம். அதுக்கு மேலே ஃபுல் அண்ட் ஃபுல் மேய்ச்சல் விட்டுருவோம். சரி, ஓகேங்க. வான்கோழியோட பூர்வீக எதுங்க? வான்கோழி பூர்வீகம்னா அரபு தாங்க, துருக்கி. அதுலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்போ நீங்கள் இந்தியா ஃபுல்லாக ஓவரால் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. சரி, ஓகேங்க. ஸோ இப்போ வான்கோழியோட பூர்வீகம் அரபு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இந்த வான்கோழி வந்து அடை காக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். உண்மையிலேயே இது அடை காக்குமா காக்காதா சார்? அடை காக்கும். அந்த அடை காக்கிறது வந்து நம்மளுக்கு தெரியாது. மேய்ச்சலில் விடும் போது மறைவான இடத்துல போய்ட்டு அடை காக்கும். ஏன்னா இது வந்து ஃபஸ்ட்டெல்லாம் காட்டில் வளர்ந்த விலங்குகள், காட்டில் வந்த பறவை இனம் இது. இது வந்து அடை காக்கும், தனியாக மறைமுகமாக தான் அடை காக்கும். பண்ண முறையில் வளர்க்கும் போது நிறையில் இருக்கும் போதெல்லாம் அடை காக்காதுங்க. சரி, ஓகேங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறையது கேள்விப்பட்டிருக்கீங்களா, என்ன தான் வான்கோழி வந்து தோகையை விரித்து ஆடினாலும் வான்கோழி மயிலாகாது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ அது எதுக்காக சொல்கிறாங்க, அதோடய குணாதிசயம் எந்த மாதிரி இருக்கும் சார்? அதாவது ஒரு வகையான ஈர்ப்பு. இப்போ மயில் எடுத்துக்கிட்டிங்களான்னா அதுவும் ஒரு வகை ஈர்ப்பு. அது பார்த்திங்களான்னா தோகையை விரித்து உடனே யாராக இருந்தாலும் அட்ராக்ட் பண்ணுவாங்க. வான்கோழி ஒரு வகை ஈர்ப்பு தான். இது வந்து கோபம். இதை கோபத்தையோ இல்லை ஒரு பெண் கூட ஃபீமேல் அடையும் போதோ அதனுடைய விருப்பத்தை காட்டுவது. அந்த மயில் மாதிரி இதை கோபத்தை காட்டி அந்த மூக்கு இதெல்லாம் சிவப்பாக இருக்கும். அதை பார்க்குறதுக்கு இதாக இருக்கும். அதில் காரணம்னா பாதுகாவலன்னு வச்சுக்காங்களேன். இது மெயினான விஷயம். புதுசாக ஒரு ஆளுங்களையோ புதுசாக ஒரு உயிரினத்தையோ சேர்க்காது. இப்போது நம்ம ஃபார்மில் வான்கோழி பேரண்ட் வந்து எவ்வளோ வச்சுருக்கீங்க? ஒரு 2300 பேரண்ட் இருக்குங்க. ஸோ 2300 பேரண்ட்டு. ஆக்சுவலாக இவ்வளோ பேரண்ட்டை வச்சு உங்களால் சமாளிக்க முடியுதா? ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய ஃபார்ம் போயிருக்கேன். ஒரு 50 வச்சுருப்பாங்க, இல்லைன்னா 100 வச்சுருப்பாங்க. ஸோ 2000 மேலே அப்படிங்கும்போது இதை எப்படி உங்களால் சமாளிக்க முடியுது ஃபீட்லேருந்து எல்லாத்துலேயுமே? சார் இது வந்து நாங்கள் ஒரு குரூப்பாக ஒரு செயின் லிங்க்காக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் பார்ட்னர்ஸும் இருக்காங்க. எங்களுக்கு வந்து 2300னா இப்போ தருமபுரி எடுத்துக்கிட்டோம்னா எங்கள் எல்லாமே சின்ன சின்ன வீட்டுக்கு பார்த்திங்கன்னா எல்லாம் குட்டி முதலாளிங்க, வியாபாரிங்கள் தான்.
இவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒன் டே சிக்ஸ் வாங்கி அவங்க அதை மந்த் ஓல்டாக கொண்டு போயிட்டு மார்க்கெட்டில் 200 500 வரையும் கொடுக்குறாங்க. அது ஒவ்வொருத்தர் இதை பொறுத்து வேரியேஷன் ஆகுது. நாங்கள் அதே மாதிரி ஆளுங்களுக்கு எங்களுக்கு நல்ல மூவ்மெண்ட் இருக்குது. வெளியிலையும் கொடுத்துட்ருக்கோம். வெளியிலையும் வந்து நீங்கள் இடத்திரகள் மூலம் வாங்காத டைரெக்டாக வந்து எங்கள் கிட்டே தான் வாங்கிட்டு போகிறாங்க. சரி, ஓகே. எத்தனை தாய்க்கோழிக்கு எத்தனை மெயில், அதாவது எத்தனை ஃபீமேலுக்கு எத்தனை மெயில் விடுவீங்க? 6 ஒரு மெயில் இருக்கணும். ஆண்கோழிக்கு 6 ஃபீமேல் இருந்தால் ஒரு மெயில் கம்பல்சரி இருந்தாகணும். ஸோ அப்போ தான் ஹேச்சிங் நல்லாயிருக்கும். அப்படின்னு ஹேச்சிங்கும் எக் லேயிங்கும் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. சரி, ஓகே. இப்போ வான்கோழி வந்து பார்த்தீங்கன்னா அது பிறந்ததுலேருந்து எத்தனை நாட்கள் அது முட்டையிட ஆரம்பிக்கும்? 180 எந்த கோழி நார்மலாக எடுத்துகிட்டு போய் 6 எப்போது தான். கடக்நாத் வந்து 8 ஆயிரும். மினிமம் ஒரு 200 ஆனால் தான் அதுக்கு மேலே தான் முட்டைக்கு வரும். வான்கோழின்றது 6 180 முட்டையிட ஆரம்பிச்சிடும். சரி, ஓகே. இங்கே வான்கோழியோட முட்டை என்ன ரேட்டு கொடுத்துட்ருக்கீங்க? சரிங்க, முட்டை நாங்கள் அதிகமாக சேல் பண்ணுறதில்ல, மார்க்கெட்டை பொறுத்து கொடுத்துட்ருக்கோம். எங்களுக்கு அன்றைக்கி டே வேர்ல்டு மூமெண்ட் மார்க்கெட் பொறுத்து, டே வேர்ல்டில் வந்து 70 130 வரையுமே போகுது. அன்னைக்கு மார்க்கெட்டை பொறுத்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இப்போது இந்த வான்கோழியோட முட்டை வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக ஹேச்சிங் ஆகாது அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ 100 முட்டை வைக்கிறோன்னா அதில் 50 தான் ஹேச்சிங் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அது எப்படி உண்மைங்களா? அது உண்மை தாங்க. வான்கோழி முட்டை முழுமையாக ஹேச்சிங் ஆகாது. வான்கோழி வந்து ஒரு 60% தான் ஹேச்சிங் கிடைக்கும். நம்ம 100 முட்டை கொடுக்குறோம்னா அதில் 60 முட்டை தான் பொறிக்க வரும், மீதி அந்த 40 இது வந்து கரெக்டாக வராது. அதே வான்கோழி ஹேச்சிங் கொடுக்கறது வந்து 3 கொடுத்தோம்னு வச்சுக்கவே நம்மளுக்கு ஹேச்சிங் ஒரு 80% நம்ம பார்க்கலாம். சரி, ஓகேங்க. இப்போ வான்கோழி எத்தனை முட்டையிடும்? வான்கோழி குறைவான முட்டை தாங்க இடும். ஒரு வருடத்துக்கு கணக்கு போட்டோம்னா ஒரு 140 170 முட்டை வரையும் எடுக்கலாங்க. அவ்வளோதாங்க வான்கோழி இடும். ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இடாது? பெருசாலாம் அதிகமாக வராதுங்க. இது சீசன் தகுந்த மாதிரிங்க. இது கரெக்டாக அந்த ஹீட்டிங் கெப்பாசிட்டி கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு முட்டை அதிகமாக கிடைக்கும். சரி, கூலிங் டைம்லாம் முட்டை அதிகமாக கிடைக்காதுங்க. வான்கோழிக்கு கதகதப்பு கம்பல்சரி இருக்கணுங்க, எப்பவுமே இருக்கணும். பெரிய கோழி வேணாலும் இருக்கணும். சரி, ஓகே. நான் நிறைய பண்ணையாளர்களை பார்த்துருக்கேன். ஒரு பெரிய லெவலில் பண்ண மாட்டாங்க. ஒரு 50 100 கோழி இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா வச்சு பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் போய் கேட்டாலே வந்து பார்த்திங்கன்னா வான்கோழி வளர்ப்பு ரொம்பவே ரிஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய ஒரு பரவலான தகவல்லாம் போயிட்டுருக்கு. எதனால் சார்? என்னென்னா வான்கோழியில் சின்னதில் வந்து வளர்க்குறது ரொம்ப கடினம் கொஞ்சம். காரணம் என்னென்னா மற்ற கோழிங்க வந்து சாதாரண லைட் ப்ரூடிங் செட்டப் போட்டாவே போதும். வான்கோழி அப்படி கிடையாதுங்க. வான்கோழி குஞ்சு வந்து ஒரு நாள் குஞ்சிலேருந்தே நீங்களாக ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து ஒன்று ஹீட்டர் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா கறி போடுவோம், இந்த அடுப்பு கறி இருக்கு இல்லையா, அதை சட்டியில் போட்டு டின்னில் இல்லை சட்டியில் போட்டு அந்த ஹீட்டு கொடுத்தா மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். குஞ்சியில் வந்து வான்கோழிக்கு மினிமம் 38°C ஹீட்டாக இருக்கணும். மற்ற கோழிகளுக்கு இப்போ நாட்டிக்கோ கடக்கணத்துக்கோ எடுத்துக்கணும்னா மினிமம் ஒரு 30°C இருந்தால் போதும் ப்ரூடிங்க்கு. வான்கோழிகளை குஞ்சில் பராமரிப்புறது தான் ரொம்ப இது. அதேமாதிரி வேக்சின் இதுக்கு கரெக்டாக கொடுக்கணும். வான்கோழி வந்து குளிர் இல்லாத நல்லா கதகதப்பாக வளர்த்தோம்னா நல்லாயிருக்கும். நம்ம வான்கோழி இன்னொரு விஷயம் முக்கியமானது இருக்குங்க. மெயினாக இருந்தால் நான்கோழி வந்து நைட்டில் ஆனால் மூடி வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த குஞ்சு வளர வளர ஃபாஸ்ட் க்ரோத்தும் வரும், கோழியும் நல்லா ஆக்டிவாக இருக்கும். சரி, ஓகேங்க. இப்போது டே ஓல்டு சிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பறித்து நம்ம எடுத்ததுக்கப்புறம், ஸோ ப்ரூடிங் எல்லாம் போட்டதுக்கப்புறம் எந்தெந்த மாதிரியான வேக்சினேஷன்லாம் பண்ணி இந்த ஒரு மாதம் நீங்கள் பராமரிக்கிறீங்க? சார், சேம் அதே ப்ராசஸ் தான். உங்களுக்கு கோழிங்கன்னு எடுத்துக்கிட்டாவே ஸ்டார்டிங் மேரக்ஸ் அடிச்சுட்டு அதுக்கு மேலே 7 days, 14 days, 21 days. 7 F1, 14 IPD, 21 லெசோட்டா. அதுக்கப்புறம் நீங்கள் பேர்ட்ஸுக்கு வந்து 20 லெசோட்டா கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா அது ஆன்டிபயோட்டிக் தான், அது எந்த ஒரு வேக்சினும் இதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஆன்டிபயோட்டிக்கை நம்ம தண்ணியில் கலந்து கொடுக்குறோம். அது கொஞ்சம் நார்மலாக இருக்கிறதோட இன்னும் ஆக்டிவாக சுறுசுறுப்பாக நல்ல ஒரு ஃபீட் கனண்ட் எடுத்துகிட்டு இருக்கும். சரி, ஓகேங்க. இப்போ சிக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் நீங்கள் அதிகமான ஹீட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஸோ அது இருக்கிறதுக்கு ஏதுவான இடத்த வந்து எந்த மாதிரி நம்ம அமைச்சு கொடுக்கணும்? அதாவது மலையில் நிலையாத அளவுக்கு அடியில் மஞ்சு இது மாதிரி போட்டு ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனாக இருக்கணும். அதுக்கு இப்போது குறைஞ்சது வந்து வான்கோழிக்கு மட்டும் குஞ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கவே ஒரு ஸ்கொயர் ஃபீட்டில் குறைஞ்சது ஒரு 6 வளர்க்கலாம். அவ்வளோதான் வளர்க்க முடியும். அதுக்கு இடையும் கரெக்டாக ஃப்ரீஸ் இருக்கணும். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 6 குஞ்சு வளர்க்கலாம். ஸோ ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட். சரி, ஓகேங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வான்கோழிக்கு எந்த மாதிரியான தீவனம்லாம் இங்கே கொடுத்துட்ருக்கீங்க? வான்கோழிக்கு ஃபஸ்ட்டு 2 வந்து கம்பெனி ஃபீடு தான் சார். அதான் அந்த ஃப்ரீ ஸ்டார்டரு ஸ்டார்டர் இதை கொடுப்போம். அதுக்கப்புறம் அப்படியே வளர வளர மேச்சல்லையும் விடுவோம். ஒரு வேளை வந்து ஃபீடு நாங்கள் லேயர் ஃபீடு மாறிக்குவோம். அது வந்து என்னென்னா முட்டை அது வந்து கொழுப்பு கட்டாது சார். லேயர் ஃபீடு மெயின் இது வந்து பார்த்தீங்கன்னா கோழிக்கு வந்து கொழுப்பு கட்டாது. உங்களுக்கு முட்டையிடும் போது அந்த லேயிங் இதெல்லாம் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் வந்து லேயர் ஃபீடுக்கு மாற்றிக்குவோம். கொஞ்சம் நல்லா வளர்கிற வரையும் தான் சார் ஸ்டார்ட்ரு. அதுக்கு மேலே வந்து லேயர் ஃபீடு தான் கொடுப்போம்.
என்னை பொறுத்த வரைக்கும் வான்கோழி வந்து பார்த்திங்கன்னா அதாவது எப்படி சொல்கிறது, யானை பசிக்கு தீனி போட்ட மாதிரி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது வான்கோழி வந்து பயங்கரமாக தீனி எடுத்துக்கும், ஒரு செட்டப்புக்கு மேலே தீவன செலவையே நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, நம்ம கையிலேருந்து தான் காசு போகும் தவிர வான்கோழி வளர்ப்பில் பெருசாக லாபம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பரவலான கருத்து இருக்குது. இதை பற்றி நான் உங்களுடைய கருத்து இல்லை சார், அது வந்து ஒரு தவறான இது தான். வான்கோழின்றது சார் அதுக்கு தீவனன்றது அதிகப்படியமாக சாப்பிடும். மறுநாள் கோழி வந்து 70-80 கிராம் சாப்பிடும், வான்கோழி வந்து பார்த்தோன்னா 150 கிராம் சாப்பிடும். இருக்கிறத விட தீனி அதிகம்தான். ஒரு வேளை நம்மளால் முடிஞ்ச தானிய வகைகளை கொடுத்துட்டு மேய்ச்சலில் கம்பல்சரி விடணும் சார். மேய்ச்சல் விடும்போது அது செடி கொடிகள்லாம் ஃபுல்லாக சாப்பிடும். வான்கோழி எல்லா செடி வகைகளும் சாப்பிடும், கீரை வகைகள், செடி வகைகள், புல் எல்லாத்தையும் சாப்பிடும். அதனால் வான்கோழி பராமரிப்பு ஈஸி தான் சார், கஷ்டங்கள் கிடையாது. குஞ்சுகளை பராமரிப்புறது தான் கொஞ்சம் ப்ரீடிங் போடுறது இதெல்லாம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அது மட்டும் கரெக்டாக பார்த்து பண்ணிக்கிட்டோம்னா நீட்டாக இருக்கும் சார். சரி ஓகேங்க. இப்போ வான்கோழிகளுக்கு எந்த மாதிரியான நோய் தாக்குதல்லாம் வரும், அதெல்லாம் நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுறது? இது கரெக்டானு சார், வான்கோழிக்கு நோய் தாக்குதல்லாம் அம்மா வரும் சார். அதாவது அம்மாவுக்கு வந்து பவுல் பாக்ஸ் அந்த இன்ஜெக்ஷன் கரெக்டாக போட்டுடணும். ஆர்டிவி இன்ஜெக்ஷன் ஒன்று சொல்லுவாங்க, ரக்க ஊசி, இதை ரெண்டு மட்டும் கரெக்டாக போட்டோம்னா எந்த ஒரு பிரச்சனைகளும் வராது. வேற எதுவும் வராது, இன்ஃபெக்ஷன் இது கிடையாது. அப்புறம் ஏன் இந்த வளர்ப்பை பார்த்து நிறைய பேர் மிரண்டு வர்றாங்க சார்? அந்த ப்ரீடிங் போட முடியறதில்ல அவங்களால. காரணம்னா அந்த ஹீட், இப்போ நம்ம உள்ள நம்ம இப்போ நீங்களே இங்கே ஹீட்டில் இருக்கீங்கன்னு வச்சுக்கவே அந்த கதகதப்பு இருக்கும். இப்போ ஆக்சுவலி இப்போ மதிய டைம் ஆகுது, ஆனால் வந்து உள்ளே வந்து ஹீட்டாக இருக்கணும். கதகதன்னு இருந்தால் மட்டும்தான் அது நல்லா ஃபாஸ்ட் க்ரோத் வரும். நல்லா ஒரு 1 kgக்கு மேலே போச்சுன்னா கூலிங் எது இருந்தாலும் அதுக்கு செட் ஆகிக்கும். ஒரு 1 kgக்கு உள்ளே வரையுமே பார்த்தீங்கன்னா நார்மலாக அதுக்கான ஹீட்டை வந்து இருந்தே ஆகணும். அதான் மெயின் ரீசன். வான்கோழி சின்னதில் தாங்க கம்ப்ளைண்ட் வரும், வான்கோழி வளர்ந்துருச்சுன்னா கம்ப்ளைண்ட்டே வராதுங்க, அதுக்கு 100% நான் கேரண்டிங்க. இப்போது வான்கோழி வந்து மந்த் ஓல்டு சிக்கு வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அது மீட்டுக்கு எவ்வளோ நாள் ரெடியாகும்? ஏன்னா நிறைய பேர் முட்டை வச்சு எடுத்து அதை ப்ரீடிங் பண்ணுறதெல்லாம் கிடையாது, அதாவது கறிக்காக மட்டுமே வளர்க்குற நிறைய பேர் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நான் அந்த மாதிரியான ஃபார்மர்ஸை பார்த்து வீடியோஸ்லாம் எடுத்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி மீட்டுக்கு எவ்வளோ நாட்கள் ரெடியாகும்? வான்கோழி மீட்டுக்குன்னா ஒரு 3 மந்த்துங்க. அதாவது நாங்கள் ஒரு 45 டேஸ் வளர்த்து உங்களுக்கு எல்லாமே நான் இன்ஜெக்ஷன் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டோம்னா அது 45 டேஸ்க்கு மேலே 3 மந்த்துலேயே நல்லா ஃபாஸ்ட் க்ரோத் வந்துடும். அதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய சத்தான உணவு முறைகளை பொறுத்து இருக்குது. நம்ம மேய்ச்சல் விட்டு ஆரோக்கியமான உணவுகளை கொடுத்தோம்னா 3 மந்த்து போதும். இல்லை கொஞ்சம் ஆரோக்கியம் இல்லை, அரிசி தானியங்கள் இது மாதிரி சோளம் கம்பு இது மட்டும் தான் கொடுக்குறோம், அரிசி தானியம் மட்டும்தான் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு 5 மந்த் ஆகும். நம்ம என்ன ஃபீடு கொடுக்குறோமோ அதுலலாம் ஃபாஸ்ட் க்ரோத் வருது. மேக்ஸிமம் கீரை வகைகளையும் அதிகமாக தானிய வகைகளையும் கம்பு மக்காச்சோளம் எல்லாமே கலந்து தாதுப்புக்கள் கலவை எல்லாமே கலந்து கொடுத்தோம்னா ஃபாஸ்ட் க்ரோத் வரும். சரி ஓகேங்க. இப்போது வான்கோழி அதிகபட்சம் எவ்வளோ எடை வரைக்கும் வரும்? சேவலாக இருந்தால் 9 கிலோ வருங்க. ஃபீமேலாக இருந்தால் பெண்ணாக இருந்துச்சுன்னா 3.5 கிலோ 4 கிலோ அவ்வளோதான் வரும். ஹையஸ்ட்டாக அது சேவல் மட்டும்தான் 9 கிலோ வரையும் வரும். ஏன் அப்படி? சேவல் வந்து நேச்சுரலாகவே அது ஃபாஸ்ட் க்ரோத்துங்க. ஒன்று நல்லா வெயிட் இருக்குங்க சேவல், அது ஆக்ரோஷமான ஃபீடு. சேவல் வந்து இப்படி பெண்ணோட 2 மடங்கு எப்பவுமே வெயிட்டு தான் அது. வான்கோழியில் சேவல் மட்டும்தான் வெயிட்டு. நேச்சுரல் முறையில் வளர்க்குனா 7 கிலோ வரும், பண்ண முறையில் வளர்த்துனா 9 கிலோ வரும், அவ்வளோதான் ஹையஸ்ட்டாக. ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வான்கோழிகள் வச்சு முட்டை எடுத்து அதாவது குஞ்சுகள் பொறித்து எடுத்ததுக்கப்புறம் அதை எத்தனை கல்ச்சருக்கு வந்து அந்த பேரண்ட்டை யூஸ் பண்ணுவீங்க? 6 மந்த் மட்டும்தான். இப்போ 6 மந்த் மட்டும்தான், அதுக்கப்புறம் நம்ம கருங்கோழி மாதிரியே பேரண்ட்டை வந்து மாற்றிடுவீங்க? மாற்றிடுவோம். எல்லா பேரண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 6 மந்த் மட்டும்தான். அதில் மட்டும்தான் உங்களுக்கு ஹேச்சிங் கெப்பாசிட்டி ஒன்றும் அதிகமாக எடுக்க முடியும். குஞ்சுகள் நம்ம இறக்கக்கூடிய குஞ்சுகள் வந்து தரமான குஞ்சுகளாக கிடைக்கும். நீங்கள் 6 மந்த்துக்கு மேலே போகுதுன்னாவே அது சிக்ஸுகள் கொஞ்சம் வீக்காக கிடைக்கும் நம்மளுக்கு. அதான் குவாலிட்டி லெஸ்ஸாக கிடைக்கிறது. செகண்ட் கிளாஸ் சிக்கன் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் அது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் சிக்ஸ் வேணுமோ அப்படின்னா முட்டையிட ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து 6 மந்த்து மட்டும்தான் நாங்கள் அந்த கோழியை யூஸ் பண்ணுவோம். அதுக்கு மேலே வந்து அது மீட் பர்பஸ்க்கோசரம் எக்ஸ்போர்ட் பண்ணிடுவோம். சரி ஓகேங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஒரு 5 மாதத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கறிக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்றாங்க. ஸோ இதே இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நீங்கள் ஒரு கல்ச்சர் எடுத்துடுறீங்க, முட்டையிடுற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் எடுத்துக்குது, அடுத்த கல்ச்சர் 6 மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் எடுத்துக்குது. ஸோ இதுக்கு இடையில வந்து பார்த்திங்கன்னா அதிகமான வெயிட் வந்து பார்த்திங்கன்னா போட்டுரும். ஸோ இதனால் வாங்கிட்டு போகிறவங்க, கறிக்கு வாங்கிட்டு போகிறவங்க இது வந்து ஒரு முத்துன கறி மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் வராதுங்களா? அந்த கம்ப்ளைண்ட் வராதுங்க சார். காரணம் என்னென்னா முட்டை ஸ்டேஜில் கொடுத்தோம்னா அது முட்டைக்கோழின்னு சொல்லுவாங்க. அந்த பெண்ணை வந்து நீங்கள் பிரியாணிக்கு யூஸ் பண்ணும்போது டேஸ்ட்டு சூப்பராக அமையும். நீங்கள் அதே வந்து ஒரு கோழி முட்டையிட்டுருக்கு, அது 3 வருஷம் 4 வருஷம் வச்சுருந்தா தான் அது கறி ரொம்ப ஹார்டியாக போயிடும், கறி டேஸ்ட் இருக்காது, சக்கை மாதிரியே இருக்கும் அது. நீங்கள் அதே ஒரு எங்கு பேரண்ட்டு ஒரு கோழி வளர்க்குறேன்னா அது 6 மந்தில் பருவத்துக்கு வரும். அடுத்த 6 மந்தில் வந்து அதை நீங்கள் முட்டையை எடுத்துகிட்டு நீங்கள் கறிக்கு யூஸ் பண்ணிங்கன்னா மீட் நல்லாயிருக்கும். நீங்கள் அதில் ஒரு 2-3 இயர்ஸ் வளர்த்தா மட்டும்தான் அந்த ப்ராப்ளம் வரும். நீங்கள் 1 இயரில் வந்து அதுக்கான விதை எடுத்துகிட்டு நீங்கள் கொடுக்குறது வந்து எந்த இதுவும் வராது, டேஸ்ட்டு தான் கொடுக்கும்.
சரி ஓகேங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கறி வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரேட் போயிட்டுருக்குங்க? இன்றைக்கி வான்கோழி கறி 400 போயிட்டுருக்குங்க. ஒவ்வொரு ஏரியா பொறுத்து மாறுதுங்க, 400 to 600 வரையும் போகுதுங்க. சரி ஓகேங்க. ஸோ அப்போது ஒரு கோழியோட ரேட்டு மொத்தமாக? ஒரு கோழின்னு எடுத்துக்கினா, பெண் கோழின்னு எடுத்தோம்னா 2000 வருங்க. சேவல் எடுத்துக்கிட்டிங்களான்னா சேவல் வருங்க 2500-3000 பக்கம் வருங்க. அதனுடைய வெயிட்டை பொறுத்து ஹோல்சேலாக எடுக்கிறவங்களுக்கு நாங்கள் இந்த முட்டைட்டை முடிஞ்சது இல்லையா, அதை வந்து 250 எடுத்து கொடுத்துட்ருக்கோம். மேய்ச்சல் முறையில் வைக்கிறதெல்லாம் 400 கம்மி கொடுக்குறதில்ல. அது எவ்வளோ வெயிட் இருக்கோ அதை பாடி வெயிட்டை போட்டு நாங்கள் கொடுத்துட்றோம். சரி ஓகேங்க. ஸோ இவ்வளோ காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வான்கோழியில் வருது, அப்படி இதோட மீட்டில் என்னங்க இருக்குது? கரெக்டாக கொஸ்டின் தான் சார். மீட் வந்து இது பார்த்தீங்கன்னா கறி ஹார்டாக இருக்கும், டேஸ்டி நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிரியாணி பர்பஸுக்கு அதிகமாக இதை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஒரு கூட்டு ஃபேமிலி இருக்குது, ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி இருக்குன்னா அந்த ஃபேமிலிக்கு வந்து ஒரு பிரியாணி அடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்றவங்களுக்கு இந்த வான்கோழி வந்து பெஸ்ட்டான ஒரு இதை தெரியும். சரி ஓகேங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் ரெண்டு பேர் இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு வான்கோழி கறி வேணும் அப்படிங்கும்போது அங்கே மார்க்கெட்டிங் பாதிக்கப்படுதுல? கரெக்டான விஷயந்தாங்க. அவங்க வந்து சின்னதாக கூட பண்ணிக்கலாம். மேய்ச்சலில் வந்து இப்போ 2 வரதை கூட அதை நம்ம அடித்தோம்னா 1.5 தான் வரும். அது மாதிரி சின்னதாகிறபோது கூட அவங்க பண்ணிக்கலாம். அது அவங்க யூசேஜை பொறுத்து இருக்குங்க. ஆனால் வான்கோழி வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறவங்க வந்து மினிமம் 4 இருந்தால் தான் எடுப்பாங்க. ஏன்னா அவன் டேஸ்ட்டி வந்து டேஸ்ட் வஸ்ட்டும் வரும்புறவங்க 4 மினிமம் எதிர்பார்ப்பாங்க. இந்த மாதிரி வான்கோழி பண்ணை பண்ணுறது லாபகரமாக இருக்குங்களா? கண்டிப்பாங்க, லாபகரமான தொழில் தான். நேஷனலாக சிவில் முடிச்சுட்டு இதை நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம்னா லாபகரமாக இருக்கனால தான் பண்ணிகிட்ருக்கோம். இது ஒருங்கிணைந்தால் நாங்கள் கருங்கோழி வான்கோழி இந்த மாதிரி டர்க்கி ஐட்டம்ஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். லாபகரமான தொழில் தாங்க அது. இதுக்கான மார்க்கெட்டிங் எங்கே இருக்குது? நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே ஃபுல்லாக இருக்குங்க, அதிகமாக எக்ஸ்பெஷலி சென்னை. அது தீபாவளி டைம்லாம் மதுரை சைடும் சூப்பராக போங்க. மதுரை, திண்டுக்கல், இந்த கரூர் உரிமை எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த மற்ற டைமில் எல்லாமே எப்பயுமே சென்னை மூவ்மெண்ட் இருக்கும். அது அப்போது சீசன் பார்த்து நம்ம ஃபார்மிங் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம ஜெயிக்கலாம். சீசன் தாங்க இது. இது என்னென்னா ஒரு வருஷம் எல்லாமே நாங்கள் அதை கரெக்டாக பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த டிசம்பரில் எங்களுக்கு கரெக்டாக நவம்பர்லேருந்தே ஸ்டார்ட் ஆகும். தீபாவளி அப்போ இருந்து எங்களுக்கு மூவ்மெண்ட் நல்லாயிருக்கும். கிறிஸ்துமஸ் வரையுமே மூவ்மெண்ட் நல்லாயிருக்கும். சரி ஓகேங்க. ஸோ இந்த மாதிரி வான்கோழி வளர்ப்பில் செய்யக்கூடாத தவறுகள்? வான்கோழி வளர்ப்புகள் அதான் எந்த ஒரு பண்ணைக்கும் ஃபஸ்ட்டு வந்து அந்த கழிவுகளை அதுவே மெரிச்சிட்டு போகக்கூடாதுங்க, ஒன்று. ரெண்டாவதாக ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அதை முன்கூட்டியே நம்ம போய் பார்க்கணும். இப்போ பேர்ட்ஸ் இருக்குன்னா நைட்டில் வந்து நம்ம அது கூட வந்து நம்ம பார்க்கணும். நைட்டில் வந்து எதனா சளி பிடிச்சிருக்கா, இல்லை எதனா கோழி ஜீரணங்கள் எப்படி ஆயிருக்கு, எல்லாமே வந்து நம்ம ஃபார்ம் கூட ஒத்துமையாக இருந்து பார்த்தாலும் மட்டும்தான் தெரியும். அது சொன்னால் புரியாது, பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். அனுபவம் மாதிரி சிறந்த ஒரு பாடம் எதுவுமே கிடையாதுங்க. ஒவ்வொன்றா அவங்க ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது அதை கற்றுக்க முடியும். சரி ஓகேங்க. ஸோ இதுக்கு முன்னாடி கருங்கோழி வளர்ப்பு பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. ஸோ இப்போ வான்கோழி பற்றி வந்து பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. ஸோ இப்போ வான்கோழி வந்து மற்றவங்க கேட்குறாங்க அப்படின்னா எந்த மாதிரியான சிக்ஸ் எல்லாம் நீங்கள் டெலிவரி கொடுத்துட்ருக்கீங்க? இப்போ எந்த மாதிரி டெலிவரி வந்து நீங்கள் சூஸ்? ஒரு நாள்லேருந்து கொடுத்துட்ருக்கோம். ஒரு நாள் அது கழிஞ்சுன்னா மந்த் ஓல்டு, 2 ஓல்டு, அது விட்டுன்னா முட்டையிற ஸ்டேஜிலும் கொடுத்துட்ருக்கோம், மீட்டுக்கும் கொடுத்துட்ருக்கோம். அவங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை எங்கிட்ட ரெக்கவர் பண்ணால் ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் அதை அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். சரி ஓகேங்க. இப்போது வான்கோழியோட ப்ரைஸ் எந்த மாதிரி போயிட்டுருக்கு? இன்றைக்கி வந்து ப்ரைஸ் 70 போயிட்டுருக்குங்க. மார்க்கெட் மாறும், டவுனில் இருந்து இதோட குறைஞ்சி இருந்தது இப்போ ஏறிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து 70 போயிட்டுருக்கு. அதிகபட்சமாக 130 வரையும் வரலாம். அதாவது 130 டே ஓல்டு சொல்கிறேன் நான், ஒரு நாள் குஞ்சுக்களை. மந்த் ஓல்டு எடுத்திங்கன்னா 200-250 வரையும் வருது. அந்த கரெக்டாக அன்றைக்கி மார்க்கெட்டிங்கை பொறுத்து மாறுங்க. நாங்கள் வந்து அன்றைக்கி மார்க்கெட்டிங் என்னவோ அது தான் கொடுப்போம். எக்ஸ்ட்ரா அந்த இடத்திறகல் இதெல்லாம் யாரும் கிடையாது, டைரெக்டாக ஃபார்ம்லேருந்து டைரெக்டாக கொடுப்போம். சரி ஓகேங்க. சரி ஓகேங்க. ஸோ வான்கோழி வளர்ப்பு பற்றி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றிண்ணா. அதே மாதிரி இது நாங்கள் வான்கோழி கருங்கோழி இது எல்லாமே குவான்டிட்டி அதிகமாக எடுக்கிறாங்கன்னா மினிமம் ஒரு 500 எடுக்கிறாங்கன்னா அவங்க தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்ட் எங்கே இருந்தாலும் சரி அவங்க ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுப்போம். ஏன்னா நம்மளுக்கு டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கல் நம்மகிட்டே இருக்கிறதுனால டெலிவரி மட்டும் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோம். சரி நன்றிங்க. ஓகேண்ணா, நன்றிண்ணா, தேங்க்யூ.